ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷுமேசிஸ் மாம் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சைடிஷ் ரெசிபி பார்க்க போறோம். இது வந்து நம்ம சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு வெஜிடபிள் குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இன்னைக்கு நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ப்ராக்கலி ஒரு, பொட்டேட்டோ, கேரட் ஒன்று, கேப்சிகம் ஒன்று எடுத்திருக்கேன். வெஜிடபிள் வந்து ஆப்ஷனல் தான். இன்றைக்கி நான் இந்த 4 வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த காய்கறி வேணாலும் ஆட் பண்ணி நீங்கள் இதில் செய்யலாம். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பட்டாணியை ஒரு 6 hours போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டாணிக்கு பதிலாக கொண்டக்கல்ல எந்த தானிய வகை வேணாலும் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வந்துட்டு நீங்கள் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், கரம் மசாலாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், ஒரு கால் மூடி தேங்காய் பழம் அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுந்து தாளிக்கிறதுக்கு பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 வெங்காயம், 1 தக்காளி, தேவையான அளவுக்கு 4 பச்சை மிளகாய் பழம் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம இந்த காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப்சிகம்லாம் வந்துட்டு நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, எல்லாம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். அப்புறம் கேரட்டு இதெல்லாம் வந்து கியூப்ஸ் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ப்ராக்கலி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த வெஜிடபிள் குருமாவை நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் குக்கரில் செஞ்சீங்கன்னா சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு நமக்கு ரெடி ஆகிடும். ஒரு 2 இல்லை 3 விசில் விட்டால் போதும், நமக்கு சட்னி ரெடி ஆகிடும். இப்போ நல்லா குக்கர் காயிட்டும், காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இதை தாளிக்கி எடுத்து வச்சேன், எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். இந்த ஏலக்காய், லவங்கம், பட்டை இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிப்போம். பாத்திரத்தை நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயத்து கூட பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா இப்போ வதக்கி விடுவோம். நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு சாந்து போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இருக்கிற தக்காளியை இதை போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம வதங்கி வந்துட்டு இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுவோம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், மல்லித்தூள் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுறேன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவுக்கு உப்பு. மசாலாவோட ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அதே சமயத்தில் மசாலா வந்து கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். எடுத்து வச்சிருக்க காய்கறிலாம் போட்டுடலாம். ஊற வச்ச பச்சை பட்டாணி இது கூட சேர்த்துறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இத
இதை நீங்கள் வதக்கிட வேணாம், ஜஸ்ட் மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிதான். ஏன்னா நீங்கள் நல்லா வதக்கிட்டு ரெண்டு மூணு டைம் விசில் விட்டிங்கன்னா காய்கறி எல்லாம் குழஞ்சி வந்துடும். ஆனால் நீங்கள் வதக்க வேணாம், ஜஸ்ட் மசாலாவோட பிறண்டு வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ நான் அதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுறேன். ஜஸ்ட் காய்கறி இருக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் தண்ணி ஊற்றினா போதும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதிலே நம்ம போட்டுட்டு விசில் விடுறதுனாலும் விடலாம். அப்படிலாம் நல்லா விசில்லாம் வந்து காய்கறியில் வெந்து இறக்க போகிற சமயத்தில் நீங்கள் தேங்காய் விடுறதுனாலும் விடலாம். ஆனால் நான் இப்போ சேர்த்துடுறேன் தேங்காவை. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் நான் ஊற்றிக்கிறேன். வாசனைக்கு கொஞ்சம் மல்லித்தலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிட வேண்டியதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு காரம் வேணும்னா போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஸ்பீட்லேயே வச்சு ஒரு மூணு விசில் போல் விட்டு எடுத்துருவோம். இது மூணு விசில் போல் வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் இப்போ விசில் ரிமூவ் பண்ண வேணாம், அதிலே காய்கறி நல்லா புழுங்கி வரட்டும். விசில்லாம் அடங்கினோடனே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. கேஸ் எல்லாம் போயிட்டு இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. காய் எல்லாமே நல்லா வெந்துட்டு பார்த்தீங்களா, அந்த பட்டாணியெல்லாம் எப்படி நல்லா வெந்து வந்துருக்குன்னு. நம்ம மூணு விசில் போல் தான் விட்டோம், பட்டாணி எல்லாமே வெந்து வந்துருக்கு.